ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடிகளை எப்படி ஒரு வாரத்தில் துளிர் விட வைக்கிறது, என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், ஸோ அந்த ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பட் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் விடுறீங்க. ஸோ இப்படி கொடுக்காதனால என்ன ஆகுனா, நான் என்ன வீடியோ போட்டாலும் அந்த டிப்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. அப்புறம் ஃபைனலாக உங்கள் செடிகள் எல்லாமே காஞ்சி போச்சுன்னு ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வருவீங்க. இன்றைக்கிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கு மேலே சூப்பரான டிப்ஸ் நிறைய இருக்குது. சரி வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க, ரோஜா செடி. ஒரு 5 உரங்களை பயன்படுத்தினேன், நல்லா துளிர் விட்டு சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 5 உரங்கள் என்னென்ன பயன்படுத்தினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? அந்த மாயா ஜலத்தில் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்க போகுது. இனிமேல் நிறைய பேருக்கு செடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பூக்கள் கூட வந்திருக்காது, அது மட்டும் இல்லாமல் செடிகளே துளிர் வரலை அப்படின்றீங்க. ஒரு பூக்களை பூத்து முடித்த உடனே அதை கட் பண்ணி விடணுங்க. பூக்களை கிள்ளும்போது ஒரு 4 இலை 3 இலை விட்டு அப்படியே பூவோடு கிள்ளிட்டு போகணும். ஸோ பூவை மட்டும் கிள்ளக்கூடாது, அப்படி கிள்ளி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அதுதாங்க. கட் பண்ண போர்ஷனில் நீங்கள் லைட்டாக ஒரு மஞ்சள் பொடியை தண்ணியில் பேஸ்ட் மாதிரி எடுத்து தடவி விடுங்க. ஏன்னா கட் பண்ண போர்ஷனில் டைபேக்னு ஒரு டிசீஸ் வரும், அது என்ன ஆகுனா மேலேருந்து காஞ்சிட்டு போயிடே ஆகும். சரி வாங்க, அப்படியே ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்ப்போம். இப்போ எல்லாருமே பாட்டில் வச்சுருப்பீங்க, சில பேர் கீழவும் நடவு செஞ்சுருப்பீங்க. அதுக்கு எடுத்துக்க வேண்டிய பொருள், அந்த மாயாஜால பொருள் என்னென்னா, ஆட்டுச்சாணத்தோட தொகு உரம். மாட்டுச்சாணம் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். அதை விட பெட்டரான ரிசல்ட் எதில் இருக்குன்னா, இந்த ஆட்டுச்சாணத்தில் இருக்கும். ஆட்டுச்சாணம் நல்லா மக்கியதாக இருக்கணும், ஒரு 2 வாரத்துக்கு மக்கி இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடியில் காய வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி பொடியாக்கிங்க, கல்லில் நொறுக்கிங்க, அம்மி இருந்தாலும் வச்சு அரைச்சிருங்க. ஸோ என்ன ஒன்றாலும் பண்ணிங்க, பட் ஆனால் பொடியாக்கிடணும். அப்படியே போடலாமா சார்? போடலாம், பட் என்ன ஆகுனா அதுக்கப்புறம் அது கரைஞ்சி அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பொறுமையாக கீழே இறங்கி வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக நம்மளே நொறுக்கி போட்டுட்டால் பெட்டராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக செடிகளுக்கு மண் கலவை எப்பவுமே சாஃப்டாக இருக்கும், நல்லா கெட்டியாக சாணி உருண்ட மாதிரி பிடிச்சி வச்சுருந்தா என்ன ஆகுனா, அது வேர்களும் ஊனி வராது, சத்தான மண்ணாகவும் இருக்காது. ஒரு கார்டன் டூல்ஸ் வாங்கிக்கங்க இந்த மாதிரி, இல்லைனா ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. கார்டன் டூல்ஸுக்கு எங்கெங்க 400 ரூபாய் செலவு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. மாட்டுச்சாணத்தோட தொகு உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி ஆட்டுச்சாணத்தோட தொகு உரம்னா ஒரு 4 கைப்பிடி அளவு கூட போடலாம், ஒன்றும் ஆகாது. ரொம்ப பச்சை சாணியாக எடுத்துகிட்டு வந்து போட்டுவிடாதீங்க, செடிகள் வெந்து போயிடும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப சாயல் மண் இருக்க மேலே அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டுச்சாணத்தோட தொகு உரத்தை பயன்படுத்திங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துது கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்துங்க. மழை சீசனில் இதை பயன்படுத்தாதீங்க, மழை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடணுங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த சத்துக்கள் எல்லாமே கரைஞ்சி செடிகள் வேறு மூலியமாக எடுத்து துளிர் வர ஆரம்பிக்கும். பூக்கள் கிள்ளிய உடனே கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் மஞ்சள் பொடி வச்சு அதை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. தண்ணி ஊற்றினப்புற ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். தண்ணி அப்படியே தேங்கிட்டு இருந்தாலும் அந்த வேரைகள் நோய் வந்து செத்து போயிடும். ஊற்றுற தண்ணி கொஞ்ச நேரத்தில் மண்ணுக்குள்ளார போயிடணும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வெளியே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ 2வது டிப்ஸ், எல்லாத்துக்குமே என்னப்பா கலரி விட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டிப்ஸ்க்கு மட்டும்தான் கிளறி விட்டிங்க, இந்த டிப்ஸ் கிளறல அப்படியே கொட்டலாமா? ஸோ எல்லாத்துக்குமே நான் பேசிக்லேருந்தே மொத்தமாக சொல்லிடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் சூப்பரான டிப்ஸாக கற்றுட்டு போயிட்டுனா லைஃப் லாங் நம்ம மைண்டுக்குள்ளார இருக்கும். இந்த மண் கலவையை பாருங்கள், நல்லா சாஃப்டாக அப்படியே கிளறின உடனே நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி எடுத்துனா ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறனுக்கு அப்புறம் ஸோ அடுத்த டிப்ஸில் நான் என்ன பயன்படுத்துகிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். செம்மண் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எப்போவுமே ரோஜா செடி வைக்கிறதுக்கு, ஏன்னா பூக்கள் வந்து நல்ல கலராக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. நர்சரியில் கிடைக்கும், கிராமத்தில் எங்கேயாச்சும் கிடைக்கினா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, நர்சரியில் ஒரு 30 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்துலேருந்து தயாரிக்கிறது தான் இந்த மண்புழு உரம். இதை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து செடியோட வேர்பகுதியில் நல்லா தூவி விடுங்க. நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறேனோ கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸஸாக வேறு எதுவுமே செய்யாதீங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நிரப்பியாச்சு, லைட்டாக கிளறி விட்டுடுங்க. இப்படி கிளறினா தான் அது மண்ணுக்குள்ளார போகும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணுன்னா ஸோ தண்ணியில் கரைஞ்சி செடிகள் வேர் மூலியமாக எடுத்துக்கும். முடிஞ்சிருச்சு. இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலான்னா 1-3 வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை. இதனால் எந்த ஒரு பாதிப்புமே செடிகளுக்கு வராது. ஒவ்வொரு டிப்ஸும் முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ண உடனே தண்ணி ஊற்றணும், அதுவும் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றினா என்ன ஆகுனா அது வடிஞ்சி கீழே போக ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம கொடுத்ததே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சொல்ல வர்றது மலைக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டியது இந்த டிப்ஸுங்க. அடுத்தது 3வது டிப்ஸ். 3வது டிப்ஸ் ரொம்ப சூப்பரான டிப்ஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னா பூக்கள் வந்து கொட்டுது கீழே, பூக்களே பிடிக்கலை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே ஃபாலோ பண்ணலாம். ரோஜா செடி மட்டும் இல்லை, காய்கறி செடிகளுக்கு பொதுவாகவே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள்னா முட்டை ஓடு, கண்டிப்பாக முட்டை ஓடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆம்லேட் ஆப் ஆயில் போட்டதுக்கப்புறம் ஸோ முட்டை ஓடு அது வேஸ்ட்டாக தான் போகும், அது யாருமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போனால் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கங்க, இல்லைனா எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிட்டு வருங்க. இந்த மாதிரி கையாலேயே பொடி பண்ணி செடிகளுக்கு வேறு பகுதியில் மண்ணில் கலந்து நல்லா பொடியாக பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து தூவி விட்டுடுங்க. ஸோ வேறு என்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸெல் எல்லாமே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா செடிகள் சீக்கிரமாக எடுத்துக்கும். ஒரு முட்டை ஓடில் இருக்கிறது பொறுமையாக கரைஞ்சி ஸோ அதுக்கப்புறம் செடிகளை எடுக்கிறத விட நம்மளே பவுடர் ஃபார்மில் கொடுத்துட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. இது கரைஞ்சி போகுமா? ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக மக்கும், மக்குனதுக்கப்புறம் அதில் இருக்கிற கால்சியம் சத்து எல்லாமே வெளிவந்துடும், ஆட்டோமேட்டிக்காக செடிகள் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மண்ணில் போட்டு லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றி விடுங்க. தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அது ஈஸியாக மக்கணும் மண்ணில் போன உடனே, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலாங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு டிப்ஸ், சூப்பரான டிப்ஸ். இது எதுக்காகனா செடிகள் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக. இதை வந்து எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற எப்சம் சால்ட், எப்சம் சால்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, மெக்னீசியம் சல்ஃபேட் தான் எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. இதில் மெக்னீசியம் எதுக்காக இருக்குன்னா செடிகள் ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறும்போது அதில் மெக்னீசியம் இருந்தால் தான் செடிகளோட இலைகள் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் மெக்னீசியம். அந்த மெக்னீசியம் அதுக்கு கிடைக்கலனா நம்ம ஆர்டிஃபிஷியலாக செடிகளுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஏதாச்சும் பாதிப்பு அடையுமா? கண்டிப்பாக எதுவுமே பாதிப்பு அடையாது. ஒன்று மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இதை செடிகளுக்கு வேறு பகுதியில் கொடுக்கக்கூடாது. ஃபோலியா ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, செடிகளுக்கு இலை பகுதியில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸ்ப்ரேயர் இல்லைங்களா உங்ககிட்டன்ட்டு. ஸோ ஸ்ப்ரேயர் இருக்குது, அந்த வீடியோ அப்போ நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஸோ இது தாங்க நம்ம ஸ்ப்ரேயர். இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்து செடிகளுக்கு இலைகள் மேலே மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ இந்த மஞ்சள் நிறமாக இலைகள் மாறுது தெரியுங்களா, எல்லா செடிகளையுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எப்சம் சால்ட் ஒரு க்ரீனிஷாக மாற்றும் செடிகளோட இலைகளை. அடுத்த டிப்ஸ், ரோஜா செடிகளில் வர ஒரே ஒரு ப்ராப்ளம் மோஸ்ட்லி என்னென்னா இலை சுருள் நோய், அந்த த்ரிப்ஸ் மூலிமா வரும். த்ரிப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இலைப்பேன்னு சொல்லுவாங்க. இது மிளகாய் செடியில் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணணும், செடிகளுக்கு அதில் இருக்கிற சாறுகளை உறிஞ்சி அஃபெக்ட் ஆகிருக்க ஒரு வைரஸை உறிஞ்சி எடுத்து இன்னொரு செடிகளுக்கு கொடுக்கும். இதனால தான் நடக்கிறது இது. இதை ஈஸியாக வேப்ப எண்ணெய் மட்டும் பயன்படுத்தி நம்ம பாதுகாக்க முடியும். ஒரு 2 மூடி எடுத்துக்கோங்க, ஒரு 10 ml, 5 ml இப்படி எடுத்துக்கலாம், 25 ml எடுத்துக்கலாம்.
25 ml மேலே மட்டும் எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக கூட எடுத்துங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு நான் இப்போ சாம்பிளுக்காக உங்களுக்கு சும்மா கொடுக்குறது, நீங்கள் கரெக்டாக கொடுக்குன்னா 20 ml/L. அதை நல்லா தண்ணியில் கலக்கிறீங்க, முடிஞ்சால் சோப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் கரையிறதுக்காக. இது எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, செடிகள் துளிர் விட்டு வளருது தெரியுங்களா, ஸோ அப்போது என்ன பண்ணணும், ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20 ml இல்லைனா 15 ml எடுத்து அந்த ரெட் கலரில் துளிர் வரும்போது அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதிகமாக அடித்தா என்ன ஆகுனா கருகி போயிடும், நோட் பண்ணிக்க வேண்டியது. இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா தான் நம்மளோட செடிகள் எந்த இலைகளுமே சுருங்காமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது, பட் இந்த வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கார்டனில் அந்த தொல்லையே இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இது எப்படி வருதுன்னா, கார்டனில் ரோஜா செடிகளும் இந்த மாதிரி மிளகாய் செடிகளும் ஒன்றா வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த நோய் வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையும் தனியாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி அஃபெக்ட் ஆகிருக்க செடி ட்ரிப்ஸ் மூலயமா கார்டன் விட்டே ரிமூவ் பண்ணிவிடுங்க சார். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அதை மேனுவலாக நான் ரிமூவ் பண்ணிட்டாவே போதுங்க, அடுத்து ஒரு எந்த தொலைமே இருக்காது. வேப்ப எண்ணெய் எங்கே கிடைக்குன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 45 ரூபாய்க்கே கிடைக்குது, 30 ரூபாய்க்கு கிடைக்குது. லைட்டாக இலைகள் நனையிற மாதிரி மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதனால் என்ன நடக்கும் கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும், ஒன்றும் இல்லை, அது இலைகளை உறிஞ்சி தான் சாப்பிடும் அந்த பூச்சி. இப்போ நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணது மூலயமா நல்லா கசப்பு தன்மையாக இருக்கும், அதனால் அந்த உறிஞ்சி சாப்பிடும்போது கசப்பு தன்மைக்கு தோட்டத்தை விட்டு வெளியே ஓடி போயிடும். கம்பளி பூக்களும் கடித்து சாப்பிட்டுச்சுன்னா கம்பளி பூக்களுக்கு முக்கியமாக இதை ஸ்ப்ரே பண்ணலாங்க, ஓடி போயிடும் தோட்டத்தை விட்டு. இதை இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மிளகாய் செடிகளுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த மிளகாய் செடிகளிலிருந்து தான் அது வந்தது. இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா செடிகள் நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லா கசப்பு தன்மையாக இருக்கும். இது எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னா, கீரை செடிகளுக்கு பயன்படுத்தாதீங்க, புதினா அந்த மாதிரி. அடுத்த டிப்ஸ், டீ பவுடர். என்னப்பா ஏதோ டீ பவுடர் நீலகிரியிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுறீங்களா, ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ வேஸ்ட்டாக போனது. நம்ம வீட்டில் ஒரு 250 கிராமுக்கு வேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டீ கடையில் கூட போய்ட்டு வாங்கிட்டு வாங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வீட்டில் டீ போடுறத கூட எடுத்துக்கலாம். கெட்டு போன டீ பவுடர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வீட்டில் சும்மா கிடக்கு, அதை யூஸ் பண்ணுறதில்ல. இதை வந்து எவ்வளோ பயன்படுத்தலான்னா, ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு செடிக்கு வேர்பகுதி சுற்றி கிளறிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எதுக்காகனா, டீ பொடி நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தனாவே, பாலில் கலர் மாறுறதுக்காக. இதில் டேனிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் என்ன ஆகுனா, யாரையாவது அதிகமான ரோஜா பூக்கள் நல்லா பண்ணலாம்னா ஏதாவது டீ கடையில் போய் கலர்ஃபுல்லாக இருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வேஸ்ட்டாக தான் கீழே எடுத்துகிட்டு போய் கொட்டி விடுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒரு 5 டிப்ஸுமே எங்கள் கார்டனில் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்க ஒரு டிப்ஸ், அந்த சீக்கிரட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த சீக்கிரட்டை நீங்களும் பயன்படுத்திக்கங்க. என் சொல்லிய சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா செடிகள் வந்து மொட்டுக்களே வராமல் போயிடும். மொட்டுக்கள் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ ஒன்றுமே இல்லை, செடிகளை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் இந்த மாதிரி மஞ்சள் பொடி வச்சுருங்க. மஞ்சள் பொடி வச்சதுக்கப்புறம் அடியில் கிளறிட்டு நான் சொன்ன எல்லா உரங்களையும் பயன்படுத்துங்க. செடிகள் சூப்பராக துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும், மொட்டுக்கள் கீழே கொட்டாமல் இருக்கும். ஸோ எல்லாமே இதே மொத்த டிப்ஸ்லேயுமே அடங்கிடுச்சுங்க. இதுக்குன்னு தனித்தனி டிப்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பசுமை தோட்டக்கலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.